गुलजार शोभा गुलजार शोभा ना सत्संगத்துக்கு வந்தது இல்ல ஓம் நிவாஸ் ஆனா நானே பாபா ஓம் நிவாஸ் குழந்தைகளுக்காக தரந்தாங்க அதிர தான் நான் வந்தேன் जो हम लोग அங்க வந்துட்டு அம்மா और बाबा का எங்களுக்கு மம்மா பாபாவுடைய அன்பு கிடைச்சது அது சுயநலம் இல்லாத அன்பு நார்மலா அம்மா அப்பாவுக்கு குழந்தைங்க மேல அன்பு இருக்க தான் செய்யும் ஆனா இந்த அன்பு சுயநலம் இல்லாத அன்பு ஆன்மீக அன்பு பாபாவுக்கு குழந்தைகளாகி எங்க மேல இருந்த அந்த பாவனை இருக்கு இல்லையா அது எப்பவுமே எப்படி இருக்கும்னா இவங்க என்னுடைய மூர்த்திகள் தேவதைகள் साधारण कुमारीகள் கிடையாது இவங்கள சக்திகள் பாபாவுடைய இந்த பாவனை சுயநலம் இல்லாத அன்பு அது எங்களை பாபா கிட்ட வர பாபா கிட்ட ஆகர்ஷணம் செய்தது என் வயசு 9 அப்ப பாபாவை பார்க்கிறது சந்திக்கிறது दृष्टि वांग्रदे पत्ती बाबा लक्ष्यम चिन्ना चिन्ना पुरंदिंगे तैयार आगनो उलहत्ता माच्रवेदर काहे अंद उयर्ंद भावनीय पार्ते उयर्ंद प्राप्तीय कोड़ते एना बाबा कीते इरंदे एंगलक्क अन्वु केड़च्चेदु ज्ञानमु केड़च्चेदु मेलं கூடவே பாபாவுடைய அந்த பாலனை இருக்கு இல்லையா அது முற்றிலுமே அந்த மாதிரியானது ராஜகுமாரிகளுக்கு மாதிரி அதனால இந்த பாபாவுடைய இந்த விதமான பாலனை அன்பு மேலும் கூடவே பாபாவுக்கு எங்க மேல இருந்த உயர்ந்த பாவனை இது ஆகர்ஷணம் செய்தது நாலு பாடங்கள் நடக்கும் வெளியில உள்ள ஞானம் இருக்கு இல்லையா அதுல உலகத்தினுடைய வரலாறு பூகோளம் கணக்கு அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க ஆனா இங்க சொல்லி தரக்கூடிய படிப்புல எல்லையற்ற ஹிஸ்டரி ஜியோகிராஃபி சொல்லி கொடுப்பாங்க சத்யுகத்தில இருந்து கலியுகம் வரைக்கும் சங்கம யுகம் வரைக்கும் இந்த ஞானத்துல நான் யாரு பரமாத்மா யாரு இதனால என்னாச்சு அப்படினா ஒண்ணு எங்களுக்குள்ள விசாலமான ஞானம் கிடைச்சது எல்லைக்குட்பட்ட ஞானம் உலகத்தினுடைய ஞானம் அதுக்கு பதிலா எல்லையற்ற வரலாறு பூகோளத்தை நாங்க தெரிஞ்சிக்கிட்டோம் என்னை அறிந்து கொண்டோம் பரமாத்மாவை பற்றி தெரிந்து கொண்டோம் அதனால இந்த ஞானம் ரொம்ப பிடிச்சிருச்சு முதல் முறையாக நான் ஞானத்துக்கு வந்த பொழுது வீட்லயே வீட்டுக்கே போனேன் ஏனா எங்களுடைய உறவினர் ஒருத்தங்க பக்தியில இருந்தாங்க லௌகிகமா ரொம்ப பக்தியில இருப்பாங்க எங்க மாமியுடைய வீட்ல தான் பக்தி செய்வாங்க அப்ப முதல்ல பாபா சிவ பாபா பிரம்மா பாபா உடம்பல பிரவேசமானப்போ முதன் முதல்ல அந்த மாமி வீட்டுக்கு பாபா இருக்கிறதுக்காக வந்திருந்தாங்க சத்சங்கம் ஆரம்பமானது அப்போ அங்கே ஒரு நாள் நானே காட்சி பார்த்தேன் அந்த முதல் காட்சியானது ஸ்ரீ கிருஷ்ணருடைய காட்சி அவரை பத்தின ஞானம் எனக்கிட்ட இல்ல எங்களுடைய சிந்துல ஒரு பழக்கம் இருக்கு கண்ணாடியில பிரிண்ட் பண்ணுவாங்க
அந்த தேவதைகளுடைய பிரிண்ட் தான் பண்ணுவாங்க. ஆனா நானே சின்ன குழந்தையா இருந்தேன், சாப்பிடுறது வெளியில சுத்துறது அதுலதான் நான் பிஸியா இருந்தேன். அதனால எனக்கு அந்த ஞானம் கிடையாது. ஆனா அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். அந்த படத்துல ஆர்ட் எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க, பார்த்தா சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி என்னுடைய அட்டென்ஷன் இது யாருடைய மூர்த்தி என்னன்றதுல கவனம் போனது இல்லை. ஆனா இது ஒரு ஆர்ட் அப்படிங்கறதுனால ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு பிடிக்கும். அப்போ முதல்ல நான் கிருஷ்ணருடைய காட்சி பார்த்தப்போ அப்ப எனக்கு 8 வயசு. அதுக்கப்புறம் நான் ஹாஸ்டலுக்கு போனேன். எனக்கு தெரியவே தெரியாது நான் என்ன காட்சி பார்த்தேன்னு. ஆனா எங்க லௌகிக் அம்மா பக்தியில இருந்த காரணத்தினால அவங்க என்னுடைய உணர்வு புரிஞ்சுகிட்டாங்க. இவங்க ஏதோ தேவதையுடைய காட்சியை பார்த்திருக்காங்கட்டு. அப்போ மூர்த்திகள் வீட்டுல இருக்கும் இல்லையா, அந்த சித்திரங்கள் அதையெல்லாம் எனக்கு முன்னாடி கொண்டு காட்டினாங்க. ராமருடைய கிருஷ்ணருடைய அந்த மூர்த்திகளை கொண்டு காட்டினாங்க. ஆனா அந்த மூர்த்திகளுக்கும் பிராக்டிக்கல் காட்சிக்கும் கிருஷ்ணரை நான் பார்த்தேன் இல்லையா, அதுல நிறைய வித்தியாசம் இருந்தது. ஏன்னா அவங்களுடைய வேலைக்காரங்க கூட இந்த சித்திரங்கள்ல இருக்கிறத விட ரொம்ப நல்லா இருப்பாங்க. நான் இத புரிஞ்சுக்க முடியல நான் என்ன பார்த்தேன்னு. ஆனா ஸ்ரீ கிருஷ்ணருடைய அந்த போஸ் இருக்கு இல்லையா, டான்ஸ் ஆடுற போஸ், அந்த காலை கொஞ்சம் வளைச்ச மாதிரி, அந்த அத நான் சொன்னேன் இந்த மாதிரிதான் இருந்தாரு. ஆனா அவருடைய ஃபீச்சர்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அப்ப அவங்க புரிஞ்சுகிட்டாங்க இவங்க ஸ்ரீ கிருஷ்ணருடைய காட்சியை தான் பாத்திருக்காங்க. அப்ப நானும் புரிஞ்சுகிட்டேன் ஸ்ரீ கிருஷ்ணர்னா என்னட்டு. ஆனா 1 வருஷத்துக்கு அப்புறமா நானு ஓம் நிவாஸ்ல வந்து சேர்ந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஞானம் கிடைக்க ஆரம்பிச்சது. அவ்வளவு பந்தனம் எல்லாம் எனக்கு இல்ல. ஏன்னா எங்க லௌகிக் அம்மா இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தது என்னன்னா 4 பெண்கள்ல 1 பெண் இந்த மாதிரி பக்தி மார்க்கத்துல போயிருவாங்க. அப்ப அவங்களுடைய உதவியின் மூலமா எனக்கு எந்த விதமான பந்தனமும் அதிகமா இல்ல. வாரண்ட் போட்டப்போ நான் வீட்டுக்கு போனேன். ஏன்னா நான் கம்மியான வயசுல இருந்ததுனால வீட்டுக்கு போனேன் தான். ஆனா அங்கேயும் கூட அம்மா ஞானத்துல பக்தியில இருந்த காரணத்தினால எனக்கு எந்த பந்தனமும் கிடையாது. ஆனா 1 வருஷம் அங்கே வாரண்ட்னால வீட்டுல இருக்க வேண்டியதாக இருந்தது. அதுக்கப்புறம் நானு எங்க லௌகிக் அம்மாவே கராச்சியிலே தான் பாபா இருந்தாங்க, நாங்களும் கராச்சியில தான் இருந்தோம். காலங்காத்தால லௌகிக் அம்மா என்னைய அங்க கூட்டிக்கிட்டு வந்துட்டாங்க சத் சங்கத்துக்கு. பாபா கிட்ட சொன்னாங்க நான் இந்த குழந்தைய திரும்ப கூட்டிக்கிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுல இருந்து நான் அங்கேயே இருக்க ஆரம்பிச்சேன். ஹாஸ்டல்ல இருக்கிற டைம் டேபிள் என்னன்னா காலையில நாங்க எழுந்திருப்போம். ஆனா யோகா அபியாசம்னா யோகான்ற வார்த்தையெல்லாம் கிடையாது. அந்த நேரம் என்னன்னா ஆத்ம அபிமானிங்கிற ஆத்ம ரூபத்துல நிலைத்திருக்கணுங்கிறதா அந்த பயிற்சி நாங்க செய்வோம். காலையில எழுந்திருச்சு எழுந்ததுமே பாருங்க ஆத்மான்னு பாக்குறதுக்கான பயிற்சியை செய்யணும். அதுக்கப்புறம் பாபா சின்ன குழந்தைங்க எல்லாம், நாங்க சின்ன குழந்தைங்க இல்லையா, அதனால எங்களுக்கு ஸ்தூலமான எக்ஸசைஸும் சொல்லி கொடுப்பாங்க. எக்ஸசைஸ் செய்வோம். அதுக்கப்புறமா தோட்டத்துல சுற்றுவதற்காக நாங்க போவோம், வாக்கிங் போவோம், அங்க விளையாட்டெல்லாம் கூட விளையாடுவோம். அப்புறமா காலையில வந்துட்டு நாஸ்தா முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, நாங்க எதுவுமே செய்ய வேண்டியதே இருக்காது. தட்டெல்லாம் ரெடியா வச்சிருப்பாங்க, நாங்க சாப்பிட்டுட்டு அங்கேயே தட்டை அப்படியே வச்சுட்டு போயிடுவோம். எங்களுக்கு பாலனை பாபா கொடுத்தது, பால்ல கூட வெறும் பால குடுக்க மாட்டாங்க, அதுல பிஸ்தா பாதாம் எல்லாம் போட்டு குங்குமப்பூ எல்லாம் போட்டு ரொம்ப நல்லபடியா எங்களுக்கு சிற்றுண்டியும் கொடுப்பாங்க, கூடவே பாலும் கொடுப்பாங்க. நாங்க டீ எல்லாம் குடிக்க மாட்டோம், பால் தான் குடிப்போம். இந்த மாதிரி காலையில உள்ள ப்ரோக்ராம் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ரெடி ஆயிட்டு சில பேர் காலையிலேயே ரெடி ஆயிடுவாங்க, சில பேர் வாக்கிங் போயிட்டு வந்து தயாராகுவாங்க.
அதுக்கப்புறம் எங்களுக்கு கிளாஸ் இருக்கும். கிளாஸ்ல எங்களுக்கு ஆங்கிலம், ஹிந்தி, குஜராத்தி இதெல்லாம் கத்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா விசேஷமா பாமா எங்களுக்கு எங்களை ரொம்ப அன்பா எது புதி புதுசா பழம் வந்திருக்குதோ அத அவர் கையால கட் பண்ணி எங்களுக்கு ஊட்டி விடுவாங்க. அதுக்கப்புறமா எங்களுடைய கிளாஸ் ஆரம்பமாகும். ஒரு 2-3 மணி வரைக்கும் கிளாஸ் நடக்கும். அதுக்கப்புறமா நாங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்போம். அதுக்கப்புறமா சாயந்தர நேரத்துல ஏகாந்தத்துல ஆத்மாபிமானி ஆகி அமர்வதற்கான பயிற்சி நாங்க செய்வோம். மாலை நேரத்துல பாபா சில நேரங்கள்ல கடற்கரைக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஹைதராபாத்ல இருந்து கராச்சி வந்ததுக்கு அப்புறம் அங்கே எங்களை பாபா கடற்கரைக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே விளையாடவும் செய்வோம். சில பேர் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ல போவாங்க. கடற்கரையில தனித்தனியா உட்கார்ந்து யோகான்ற வார்த்தை சொல்றது இல்ல, ஆத்மா பாக்குற ஆத்மா அபிமானி ஸ்தித்தில இருக்கிறதுக்கான பயிற்சி செய்வோம். நான் எங்க எல்லாருக்குமே டர்ன் பை டர்ன், சில நேரம் கிச்சன் செய்வா, சில நேரம் ரொட்டி போடுற செய்வா, சில நேரம் அயன் பண்ற செய்வா, இது மாதிரியான வேலைகள் எங்களுக்கு டர்ன் பை டர்ன் கிடைச்சிட்டு இருக்கும். நாங்க அந்த கர்மனா சேவையும் செய்வோம். ஆனா பெரும்பாலும் நான் அந்த நாட்கள்ல டிரான்ஸ்ல தான் போவேன். அதனால எதுவும் புதுசா விசேஷமா இல்லை. ஏன்னா டிரான்ஸ்ல போன காரணத்தினால நானு பாபா கிட்டயே இருப்பேன். அது என்னன்னா, முதல்ல என்னுடைய காட்சி கிடைச்சது இல்லையா, அது வந்து ஸ்ரீ கிருஷ்ணருடைய கூட டான்ஸ் பண்றது, அவர் கூட விளையாடுறது, எல்லாமே சத்தியத்துடைய காட்சி தான் கிடைச்சது. அப்புறமா திடீர்னுட்டு பாபா மௌன விரதம் வச்சாங்க. யாரும் எதுவுமே பேசக்கூடாது, காரியங்கள் எல்லாம் அப்படியே நடக்கும், ஆனா மௌனமாக இருந்தோம். ஸ்ட்ரிக்டான மௌனம், அதுல நிறைய நேரம் மிச்சமானது. இல்லாட்டி எங்க அங்க பேசுறதுல டைம் போகுது இல்லையா, ஆனா மௌன விரதம் இருந்த காரணத்தினால டைம் நிறைய மிச்சமானது. அப்ப சாயந்தர நேரத்துல இந்த மாதிரி யோகான்னு நினைச்சாலும் சரி, இல்ல ஏகாந்தத்துல ரெண்டு சகோதரிகள் ரெண்டு பேரும் எதிரில உட்கார்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் திருஷ்டி கொடுத்துக்கிட்டே இருப்போம். அப்ப என்னுடைய டிரான்ஸினுடைய பார்ட்டு முதல்ல 8 வயசானப்போ இருந்தது. அதுக்கப்புறம் நான் டிரான்ஸ்ல போகல. ஆனா எப்போ நாங்க மௌன விரதம் இருந்தோமோ, மௌன விரத நாட்கள்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் திருஷ்டி கொடுக்கும் போது நானு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நாள் வந்து காணாமலே போயிட்டேன். என எனக்கே தெரியாது, அப்படியே மூழ்கி போயிட்டேன். எங்க உட்கார்ந்துருக்கிறோம் அதெல்லாம் தெரியல. ஆனா அப்படிப்பட்ட ஒரு இடத்துல உட்கார்ந்திருந்தோம், ஒரு மாடியில, முதல் மாடியில உட்கார்ந்திருந்தோம். ஆனா எனக்கு தெரியாது, நான் டிரான்ஸ்ல போயிட்டேன். அங்க நானு சுக்ஷ மதனத்துல பிரம்மா பாபா அவ்யக்த பாபாவை பார்த்தேன். அப்போ முதல் முறையாக சூக்ஷ்ம மதனத்தினுடைய ரகசியம் அப்பதான் ஓபன் ஆனது. அப்ப பாபா கிட்ட நான் வந்து சொன்னேன், மெதுவா மெதுவா சூக்ஷ்ம மதனத்தினுடைய அந்த பார்ட்டானது, அந்த ஞானமானது தெளிவாக ஆரம்பிச்சது. அப்போ முதல் காட்சி கிருஷ்ணருடையது கிடைச்சது. அப்புறமா அதுக்கப்புறமா சம்பூர்ண பிரம்மா பாபாவுடைய காட்சி பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சூக்ஷ்ம தனத்துக்கு வர்றது, போறது, பாக்குறது, பாபாட்ட மெசேஜ் வாங்குறது, அதெல்லாம் அதுக்கப்புறம் ஆரம்பமானது. என்னோட சேர்ந்து இன்னும் நிறைய சந்தேஷி சகோதரிகள் தயாரானாங்க. அவங்களுக்கும் காட்சி எல்லாம் கிடைச்சது. ஆனா சூக்ஷ்ம தனத்துல இருக்கிற பிரம்மா பாபாவை முதல்ல நான் தான் பார்த்தேன்.
தெளிவுபடுத்துறதுல டைம் ஆனது சமயம் ஆகும் தானே. பிரம்மா பாபா என்னன்னா சாக்காரத்துல இருக்காங்க, அப்ப இவர் யாரு? அப்புறம் மெதுவா மெதுவா பாபா சம்பூர்ண பிரம்மா பாபா எல்லாத்தையும் தெளிவுபடுத்தினாங்க. பிரம்மா பாபா போலவேதான் சாக்காரத்துல இருந்த மாதிரியே தான் அவரும் இருப்பாரு. ஆனா அவர் ரொம்பவும் டிரான்ஸ்பரண்டா ரொம்பவும் பிரகாசமா இருப்பாரு. பிரம்மா பாபா சம்பூர்ண பிரம்மா பாபாவை தெளிவுபடுத்தணும் அப்படின்னா அதுல வந்து எனக்கு உடல்ல எலும்போ சதையோ தெரியல, ஒளி ஒளியான பிரகாசமான அந்த உடல் தான் தெரிஞ்சது. நான் வந்து வதனத்துக்கு போனப்போ அதே போலதான் அந்த டிரான்ஸ்பரண்டா ஒளியாக தான் இருப்பேன். அந்த ஒளியாக இருக்கிற காரணத்தினால பிரகாசமா இருக்கிற காரணத்தினால அங்க இருக்கிற பாஷை செய்கையினுடைய பாஷை அந்த பாஷையில நானும் ஒளி உடல்ல இருந்த காரணத்தினால சம்பூர்ண பிரம்மா பாபா கூட பேசுறது எனக்கு சகஜமாக இருந்தது. பிரம்மா பாபாவுக்கு முதல்ல கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. ஆனா பாபா சொன்னாங்க, நீ தெளிவா கேட்டுட்டு வா. அப்புறம் பாபா எனக்குள்ள பிரவேசமாக எல்லாத்தையும் தெளிவுபடுத்தினாங்க. முதல்ல யாருக்குமே புரியல இது என்ன, பாபா இங்கே உட்கார்ந்து இருக்காங்க பிரம்மா பாபா, பிறகு பிரம்மா பாபா இவர் யாரு அப்படின்ட்டு. ஆனா வர்ணனை நடக்க நடக்க எல்லாம் தெளிவானது. நான் டெல்லியில இருந்தப்போ போன் வந்த பிறகு நானு இங்கே ரெண்டாவது நாள் தான் வந்து சேர்ந்தேன். பாபாவுடைய பாடி வச்சிருக்காங்க வச்சிருந்தாங்க அந்த ப்ரோக்ராம் எல்லாம் தாதி என்னைய நிமித்தமாக்கினாங்க. அந்த ப்ரோக்ராம் நான் மெசேஜ் பாபா கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு வந்து தாதிக்கு சொன்னேன். அந்த உடம்பை எப்படி வைக்கணும், எவ்வளவு நேரம் வைக்கணும், ஏன்னா எல்லாரும் தூரம் தூரத்திலேருந்து வந்திருந்தாங்க. அந்த ப்ரோக்ராம் எல்லாமே அதுக்கு என்னைய நிமித்தமா தாதி ஆக்கினாங்க. அதுக்கப்புறம் நான் இங்க வந்திருந்தேன். பாபாவுக்கு அந்திம காரியங்கள் முடிஞ்ச பிறகு போகெல்லாம் வைப்போம், ஏன்னா நாம நம்முடைய நியமம் பிராமணர்களுடைய போகு வைக்கிறது. இந்த அந்திம சன்ஸ்காருக்கு அப்புறமா நான் போகுல உட்கார்ந்தேன். போகுல நான் உட்கார்ந்தப்போ எப்போதும் போல போகு வைக்கிற மாதிரி சாதாரணமா தான் அதே மாதிரிதான் நான் உட்கார்ந்தேன். ஆனா அந்த நாள் சம்பூர்ண பிரம்மா சிவ பாபா ரெண்டு பேருமே பிரவேசமானாங்க. திடீர்னு எனக்கு தெரியாது அவ்யக்த பார்ட் நடிக்க போகுது, இந்த மாதிரி ஆக போகுது, அவ்யக்த பாட் நடக்க போகுது, இந்த மாதிரி ஆக போகுது தெரியாது. ஆனா திடீர்னு பிரம்மா பாபா சிவ பாபா பாப்தாதாவுடைய பிரவேசம் நடந்தது. எல்லாருக்குள்ளயும் கேள்விகள் இருந்தது, என்ன ஆனது, எதிர்காலம் எப்படி நடக்கும். அந்த நாள் பாபா பிரவேசமாகி எல்லாத்தையும் தெளிவுபடுத்தினாங்க. எனக்கு தெரியாது, ஆனா திடீர் என்றுதான் பாபாவுடைய பிரவேசம் நடந்தது. அப்புறம் பாபா சொன்னாங்க, இவங்களுக்கு சந்தேஷ செய்தி கொண்டு வரக்கூடிய பார்ட் இருக்கு, அதை இவங்க தான் நடிக்கணும், நிமித்தமானவங்க, அதோட சேர்த்து இந்த அவ்யக்தத்தினுடைய பார்ட் பிரவேசமாக கூடிய பார்ட்டும் இவங்க தான் நடிப்பாங்க. முதல்ல தனியா தென்படுவாங்க தென்பட்டாங்க இல்லையா, பிரம்மா பாபா சம்பூர்ணமான பிறகு சாக்கார பிரம்மா பாபா அப்புறம் அவ்யக்த பிரம்மா பாபா ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டாங்க. முதல்ல ரெண்டு பேரும் தனித்தனியா தென்பட்டாங்க, அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துதான் தெரிஞ்சாங்க. இப்போ எவ்வளவு நேரம் பாப்தாதா இருக்காங்களோ அவ்வளவு நேரம் முதல்ல நான் டிரான்ஸ்ல போயிடுவேன், பாபா கூட சந்திப்பேன், ஏதாவது மெசேஜ் இருந்தது அப்படின்னா அதை சொல்லுவேன். அப்புறம் பாபா சொல்லுவாங்க, நல்லது குழந்தை, நானு இப்போ நான் போயிட்டு இருக்கேன் குழந்தைங்களை சந்திக்கிறதுக்காக, அதுக்கப்புறம் எனக்கு என்னுடைய உணர்வு இருக்காது, ஆத்மா இந்த சரீரத்துலதான் இருக்கும், ஆனா அந்த உணர்வு இருக்காது. ஏன்னா நான் வந்து இந்த உடம்புல குல்சார் என் உடம்புல பாபா பிரவேசமாயிருக்காங்க, பிரவேசமாயி சந்திக்கிறாங்க, வாணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அந்த உணர்வு எனக்கு இருக்காது. பாபா இங்க பிரவேசமாகி இருக்கிற வரைக்கும் என்னுடைய உணர்வு மர்ஜாயிடும்,
அதுக்கப்புறமா பாபா வதனத்துக்கு வந்த பிறகு நான் கான்சியஸ் உணர்வுல வருவேன், பாபா எனக்கு விடை கொடுப்பாங்க, ஏதாவது செய்தி இருந்ததுன்னா அதை எனக்கு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நான் கீழோட டிரான்ஸ்ல இருந்து வந்துடுவேன். சத்தியுகத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, மனிதர்களுக்குள்ள என்ன இருக்கணுமோ பாருங்க, அந்த சரீரம், சுபாவம், சமஸ்காரம், செல்வம், இந்த உறவினர்கள், இதுதானே மனிதர்களுக்கு முக்கியமா தேவைப்படுது. அங்க சத்யுகத்துல எல்லாருமே சம்பூர்ணமா இருப்பாங்க, இயற்கையும் சதோ பிரதானமாக இருக்கும், அதனால அங்க எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, இயற்கை சுகம் கொடுக்க கூடியதாக இருக்கிறது, அதனால இங்க இயற்கையின் மூலமாகவும் சுகம் கிடைக்கும், துக்கத்தினுடைய பேர் அடையாளம் கிடையாது. மேலும் மனிதர்கள் உறவுகள்லயும் கூட எந்த பிரச்சனையும் ஏற்படாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவு அந்த மாதிரி இருக்கும், எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பாங்க. கூடவே செல்வத்திலேயும் எந்த குறைவும் இருக்காது. அப்ப என்னதான் வேணும், ஒண்ணு ஆரோக்கியம் வேணும், ஆரோக்கியமானது அப்படி இருக்கும், அங்க நோய் கிடையாது, டாக்டருடைய பேர் அடையாளமே கிடையாது. அப்ப தேவதையினுடைய வாழ்க்கையானது எல்லா பிராப்தியும் நிறைந்தது, உடலுடைய, மனதினுடைய, செல்வத்தினுடைய, சம்மத்தினுடைய, மேலும் இயற்கையினுடைய பிராப்தியும் அங்க இருக்கும். சதோ பிரதானமா இருக்கிற காரணத்தினால இயற்கையும் கூட வேலைக்காரனாக இருக்கிறது, அதனால அங்க வந்து இல்லை என்பது எதுவுமே கிடையாது. எல்லா பிராப்திகளும் இருக்கும், சுகமும் அமைதியும் ஒரே மாதிரி பிறப்பு உரிமை போல நம்ம கிட்ட இருக்கும். இங்க சுகத்தை அடையிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டியிருக்கு, அங்க இயல்பான வாழ்க்கையே சுகம் மற்றும் அமைதி நிறைந்ததாக இருக்கிறது. அதனால இந்த தேவதைகள் எல்லாரையும் அட்ராக்ட் பண்றாங்க, ஏன்னா இங்க இருக்கிற தூய்மை அங்க இருக்கிற பிராப்தி, தூய்மையினுடைய பிராப்தியானது சுகமும் அமைதியும். எனவே தூய்மையை இங்க நாம பாடம் படிக்கிறோம், அங்க தேவதையினுடைய வாழ்க்கையில சுகம் அமைதி நமது வாழ்க்கையினுடைய இயல்பாக ஆகிவிடுகிறது. இங்க நம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சுகத்தை அடையிறதுக்காக, ஆனா அங்க இயல்பாக இருக்கும். இங்க இருக்கிற மாதிரி இவ்வளவு மெஷின்ஸ் எல்லாம் அங்க கிடையாது, சோலார் சிஸ்டம் தான் அதிகமா இருக்கும். இயற்கை மூலமாகவே பாருங்க, காற்று இருக்குது, காற்று வந்து அது அதிகமா வேலைக்கு யூஸ் ஆகும், காரியத்துக்கு யூஸ் ஆகும். அங்க இருக்க ஃபேக்டரி இதுக்கெல்லாம் காற்று பயன்படும், வேலை செய்ய வேண்டி இருக்கும். ஆனா என்னன்னா இங்க கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டி இருக்கு. பாருங்க, ஒரு விதை போடுறோம் பழத்துக்காக, திடீரென்று மழை பெய்யுது, திடீரென்று இயற்கையினுடைய குழப்பம் ஏற்படுகிறது. அப்போ எவ்வளவு உழைச்சாலுமே கூட நல்ல பலன் கிடைக்கிறது கிடையாது. ஆனா அங்க விதை போட்டதுமேயும் நிறைய பலன்கள், நிறைய பழம் ரொம்ப நல்லபடியா சகஜமா விளையும். அங்க அந்த பழங்களுடைய பலன் ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும். அதான் பாபா சொல்றாங்க, நாம உலகத்தை மாற்ற வேண்டும் என்று. இதுல குழந்தைங்க நீங்க என்னுடைய உதவியாளர்களாக ஆக வேண்டும். இந்த லட்சியத்தோடு நம்மள பாபா பார்த்தாங்க, உலகத்தை மாற்றக்கூடியவர்கள் இவங்க தேவதைகள். இப்போ இவங்க தான் போயிட்டு தேவதை ஆக போறாங்க, அந்த பாவனையோட பாபா பார்த்தாங்க, எங்களுக்கு பாலனை கொடுத்தாங்க. எனக்கு இந்த ஜென்மத்தில் அத்தீந்திரிய சுகத்தினுடைய பாபாவுடைய பாலனையினுடைய அனுபவம் கிடைச்சிருக்கு. சத்தியத்தையே நான் செகண்ட் நம்பரா தான் நினைக்கிறேன். முதல்ல பிராப்தியினுடைய நேரம் இந்த ஜென்மத்தை சங்கமயத்தை தான் நான் நினைக்கிறேன். அதனால பாபா எது சொன்னாலும், ஒரு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் இல்ல புதுசா இருந்தாலுமே கூட, எனக்கு சங்கமயம் புதுமையா பிடிச்சிருக்குது ரொம்ப. இது வைரத்துக்கு சமமானது, தங்கமாக ஆகிவிடுகிறது. இப்ப கிடைக்கிற ஞானம், பிராப்தி அதெல்லாம் அங்க மறைஞ்சு போயிடும். அதனால எனக்கு ஆரம்பத்துல இருந்தே பிரம்மா பாபாவுடைய பாலனை, ஞானம், மேலும் நேரத்தினுடைய மகத்துவமானது
எனக்கு எப்பவுமே இதுல சந்தேகமே வந்ததில்லை. ஏன் இவ்வளவு நாள் ஆகுது அப்படின்னு இப்ப வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, சங்கமயம் எவ்வளவு அதிகமா இருக்கோ அவ்வளவு நல்லது. பாபா எங்களுக்கு, எனக்கு இந்த மாதிரி சங்கல்பம் கூட கிடையாது பாபா விட்டுட்டு போகணும்ட்டு. பாபா மேல அம்மா மேல அவ்வளவு ஆழமான அன்பு இருக்கிறது. அதுல விட்டு வெளியில வர்றது அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமான விஷயம். அம்மா அப்பாவை விட்டுட்டு வந்தாச்சு அந்த ஃபீலிங் எல்லாம் கிடையாது அந்த நேரத்துல. ஆனா மம்மா பாபாவை விட்டுட்டு நாம வெளியில போவோம், எங்க போறது எப்படி போறது, அந்த நேரம் கொஞ்சம் மம்மா பாபா விடுறது வந்து அந்த நேரம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா பாபா எங்களுக்கு இததான் பாபா கிட்ட நாங்க சொன்னோம். நான் சொன்னேன், பாபா நீங்க என்கிட்ட வெளியில பாபா மம்மா விட்டுட்டு தூரமா வெளியில போகணும்னு நீங்க சொன்னீங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா பாபா எங்களுக்குள்ள சக்திய நிறைச்சாங்க. நீங்க நதிகள், நதியினுடைய வேலை என்ன, ஓடிக்கிட்டே இருக்கிறது. ஒருவேளை நீங்க போகல அப்படின்னா உங்களை நதின்னு சொல்ல முடியாது, குளம் என்றுதான் சொல்ல வேண்டும். குளத்துல பூச்சி புழு எல்லாம் இருக்கும், தண்ணி ஓடாது தங்கி நிக்கும். நீ நதி ஆகணுமா இல்ல குளம் ஆகணுமா? யார் சொல்லுவாங்க நான் குளம் ஆகணும்ட்டு? நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் நதின்னு சொல்லிட்டு இப்ப நதியா இருக்கிற காரணத்தினால நானு மம்மா பாபாவை விட்டுட்டு கடைசியா பாபா மேல அன்பு இருக்குது இல்லையா, அப்போ பாபாவுடைய கட்டளையை ஏற்றுக்கொள்ளாதது கூட அவமரியாதை தான். அதனால பாபாவுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு நான் வெளியில போயிட்டேன். ஒண்ணு பாபா மேல அன்பு இருந்தது, இன்னொன்னு நம்பிக்கை இருந்தது. பாபா சொல்லிருக்காங்க அப்படின்னா நம்ம செஞ்சுதான் ஆகணும். என்ன ஆனாலும் சரி, அதுல எவ்வளவு சகிச்சுக்க வேண்டி இருந்தாலும் சரி, பாபாவுடைய அன்பிற்கு முன்னால் அந்த சகிப்பு தன்மை ஒண்ணு சகிச்சுக்கிறது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லை. அப்ப எங்களுக்கு தெரியவே தெரியாது லக்னோ போகணும்ட்டு. ஆனா நாங்க ட்ரெயினை பத்தின ஞானமும் எங்கள்கிட்ட இல்ல. பாபா சொன்னாங்க கண்ணில்லாதவங்க தெருவ தேடியா கண்டுபிடிச்சாங்க, நீங்க கண்களை உடைய குழந்தைங்க லக்னோ கண்டுபிடிக்க முடியாதா? நாங்க அந்த ஊக்க உற்சாகத்தோட போனோம். பாபா சொல்லி இருக்காங்க நம்பிக்கை இருக்குது அன்பு இருக்குது, கண்டிப்பா செய்ய முடியும். அப்ப நாங்க போனோம். முதல்ல நாங்க வந்து சத்திரத்துக்கு முதல்ல போனோம். ஏன்னா எங்களுக்கு அழைப்புனால நாங்க போகல. ஸ்டேஷன்ல இறங்கினதுக்கு அப்புறம் எங்க போகணும்னே தெரியல. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு சத்திரத்துல போய் நாங்க தங்கினோம். அப்புறம் கொஞ்சம் சகோதரிகள், தாய்மார்கள், சகோதரர்கள் கனெக்ஷன்ல வந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு சொன்னாங்க, நீங்க சீஃப் மினிஸ்டரோட எம்எல்ஏ உடைய குவார்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வாங்குறதுக்கான முயற்சி பண்ணுங்க. ஆனா அது நடக்காத காரியம். ஆனா நான் என்ன நினைச்சேன்னா, பகவான் எங்களை அனுப்பி இருக்காரு, நடக்க முடியாது அப்படின்றது எதுவுமே இருக்க முடியாது. ஆனா சொன்னவங்க, எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தவங்க, அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இந்த குமாரிகள் என்ன செய்ய முடியும் நினைச்சாங்க. அவங்க எங்களை பார்த்து கிண்டல் பண்ணாங்க. ஆனா எனக்கு நம்பிக்கை இருந்தது, பாபா என் கூட இருக்காங்க. இந்த சீஃப் மினிஸ்டர் வந்து அவருடைய கட்டளைக்கு முன்னால என்ன செய்ய முடியும், இந்த நம்பிக்கையோட நாங்க போனோம். அவர் சந்திச்சோம். அந்த நேரத்துல அவர் வந்து அங்கேயே சீஃப் மினிஸ்டர் எழுதினாரு என்னன்னா, 3 மாசம் இவங்களுக்கு எம்எல்ஏ குவார்டர்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு. நாங்க பார்த்தோம், அந்த நம்பிக்கை மேலும் அன்பானது உதவியை செய்கின்றது. அப்புறமா சீஃப் மினிஸ்டரும் கூட பகவானுடைய தூண்டுதலுக்கு முன்னால அவரை கட்டுப்பட்டவரை ஆகிட்டாரு. அவர் ஞானத்துல இன்னும் வர்றதுன்னு ஆசைப்பட்டாரு, ஆனா வர முடியல. நாங்க பாபுஜி பாபுஜின்னு சொல்லுவோம், அவர் குழந்தைய குழந்தையன்னு சொல்லுவாரு. ஆனா எல்லாரும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க, இந்த சின்ன குமாரிகள் யாரு? நம்முடைய டிரெஸ்ஸும் கூட பாத்தீங்கன்னா, டிரெஸ் எல்லாம் சேலையெல்லாம் கிடையாது, ஃப்ராக் அந்த சிந்தி டிரெஸ் தான் நாங்க போட்டிருந்தோம். ஆனா நாங்க எல்லாருலயும் தனிப்பட்டவங்களா தெரிஞ்சோம். ஆனா எங்களுக்குள்ள யோக சக்தி, நம்பிக்கையினுடைய சக்தி,
அது அந்த சீஃப் மினிஸ்டர் அவரே சொன்னாரு, இவங்க நடக்க முடியாததையும் நடத்தி காட்டிட்டாங்க, ஆனா பாபா நடக்க முடியாததையும் நடத்தி காட்டினாங்க. பிரம்மா பாபா அவங்களுடைய விசேஷ தன்மை என்னன்னா, எப்பவுமே எங்களை தன்னை விட ஹையஸ்டா பாப்பாங்க. நாங்க சின்ன குழந்தைங்க தான், ஆனா பாபா எங்களுக்கு சொல்லுவாங்க, நீங்க ஒவ்வொரு குழந்தையும் என்னுடையவர்கள், உலகத்துக்கு நன்மை செய்பவர்கள். நான் சின்ன குழந்தையா இருக்கிற காரணத்தினால என்ன நினைப்போம்னா, உலகத்துக்கு நன்மை, உலகத்துக்கு எப்படி நன்மை செய்ய முடியும், உலகம்னா என்னன்னே தெரியாது. ஆனா பாபா ஆரம்பத்துல இருந்தே குழந்தைகள் எங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அது பாபாவுடைய சங்கல்பம், அந்த சங்கல்பம் எங்களுக்குள்ளயும் சக்தியை நிறைச்சது. பாபாவுடைய விசேஷ தன்மை என்னன்னா, பாபா எப்பவுமே யாருக்காகவுமே, பாருங்க நாங்கெல்லாம் குழந்தைங்க தான், விதவிதமா இருக்கதானே செய்வோம், ஆனா பாபா அவங்களுடைய குறைகளை பார்க்காம நல்லதை மட்டுமே பார்ப்பாங்க. எங்களையும் குழந்தைகளையும் கூட, குழந்தைகளிலும் கூட அந்த சமஸ்காரத்தை நினைச்சாங்க, குறைய பார்க்காம விசேஷ தன்மைய பார்க்கணும்ட்டு. அப்புறமா பாபாவுடைய இந்த ட்ரைனிங் வந்து ரொம்ப அதிசயமான ட்ரைனிங். ஒரு பொழுதும் பாபா எப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பவுமே சொல்லாதீங்க எனக்கு இது தெரியல, இது வரல, இதை செய்ய முடியாது, எனக்கு தெரியாது. பாபா சொல்லுவாங்க, பாருங்க குழந்தைங்க நீங்க ஞானத்துக்கு வந்த பொழுது ஞானத்தை தெரிஞ்சு வச்சிருந்தீங்களா, கத்துக்கிட்டீங்கல்ல, அப்ப கெட்டிக்காரங்கள ஆயிட்டீங்கல்ல. அதுல அதே மாதிரி எந்த ஒரு காரியமானாலும், அது ஸ்தூல காரியமோ இல்ல சூட்சம காரியமோ, ஆனா எனக்கு வரல, இந்த இல்ல அப்படிங்கற என்னால செய்ய முடியாது, எனக்கு தெரியாது, இந்த பலகீனத்தினுடைய வார்த்தையானது பாபாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அந்த முடியாது அப்படிங்கிற வார்த்தை நம்ம வாழ்க்கையில இருக்கவே கூடாது. இது பாபா எங்களுக்குள்ள நிறைய விசேஷ தன்மையை கத்து கொடுத்தாங்க. அந்த விசேஷ தன்மையுடைய ஆதாரத்துல எங்க என்ன காரியம் நான் செஞ்சாலுமே அதுல இல்ல முடியாதுன்னு சொல்லக்கூடாது, ஆனா கத்துக்கணும், கத்துக்கிட்டு அப்புறமா செய்யணும். அதனால எந்த ஒரு விஷயம் எக்யத்துல வந்தாலும் எனக்கு பாபா கொடுத்திருக்கிற சக்தி, ஆமா நான் செய்ய முடியும், நான் சக்தி. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, எந்த ஒரு சூழ்நிலையும் பிரச்சனையும் பெருசா இருந்ததே கிடையாது, ரொம்ப ஈஸியா இருந்தது, விளையாட்டா இருந்தது. பாபாவுடைய விசேஷ தன்மை என்ன அப்படின்னா, எல்லாருக்காகவும் கருணை உள்ளத்தோட இருப்பாங்க. பிரம்மா பாபா தனது கடந்த வாழ்க்கையில, கடந்த கால வாழ்க்கையில எப்பவுமே அவர் யார்கிட்டையும் திட்டு வாங்கினதே கிடையாது, ரொம்ப பெரிய மனிதர். எல்லாருமே பிரம்மா பாபாவுடைய முதல் வாழ்க்கையானது, எல்லாரும் பாபா மேல, பாபா கிட்ட ஆலோசனை கேட்கறதுக்காக, அவர் பெரிய புத்திசாலிங்கிறதுனால ஆலோசனை கேட்க வருவாங்க. ஆனா ஞானத்துக்கு வந்த பிறகு, பரமாத்மா பிரவேசமான பிறகு, பாபாவுடைய உறவினர்களே பாபாவை இன்சல்ட் பண்ணினாங்க, நிந்தனைகள் பண்ணினாங்க. ஆனா நான் பார்த்தேன், பாபாவுக்கு எப்பவுமே அந்த நிந்தனைகள் நிந்தனையாக தெரிந்தது இல்லை. பாபா சொல்லுவாங்க, அவங்க அஞ்ஞானி இல்லையா, அஞ்ஞானிகள் குழப்பத்துல இருக்காங்க, அவங்க மேல கருணைதான் காட்டணும், வெறுக்க கூடாது. ஞானத்துல வெறுப்புங்கிற வார்த்தை கிடையாது. அப்ப நான் பார்த்தேன், பாபா நிந்தனைகளை கூட அப்படி சகிச்சுக்கிட்டாங்க, அப்படி கேட்டாங்க, மகிமையை கேட்பதை போல கேட்கிற ஸ்திதியானது, நிந்தனை பாராட்டு எல்லாத்திலையும் சமமாக, அத நான் பார்த்தேன். மம்மா விசேஷமாக, மம்மாவுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவங்க எல்லா குழந்தைகளுடைய பாலனையும் ரொம்ப கம்பீரமாகவும் அதே போல அன்பாகவும் செய்வாங்க. ஒவ்வொரு குழந்தைக்காகவும் மம்மா டைம் கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கைய சிரேஷ்டமாக்குறதுக்காக அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அம்மாவுடைய அன்பு, சுயநலம் இல்லாத அன்பு, அந்த மம்மாவுடைய அன்பானது பார்ப்பது, நடப்பது, பேசுவது,
ஒவ்வொரு வார்த்தையிலயுமே கூட மம்மாவுடைய அந்த ஒரு வினாடியினுடைய திருஷ்டி அது குழந்தைகளாகிய எங்களுக்கு அவ்வளோ சிரேஷ்டமா இருக்கும், அவ்வளோ பிரியமானதாக இருக்கும். என்னால மம்மா விடவே முடியாது. மம்மாவுக்கு மனசார நன்றியினுடைய பாடல் நான் பாடிக்கிட்டே இருக்கேன். பாபா எங்களுக்கு எங்களை வந்து ஆல்ரவுண்ட் ஆக்க விரும்பினாங்க. அதனால பாபா எங்களை ஆரம்பத்துல இருந்தே எல்லா காரியமும் செய்ய கத்து கொடுத்தாங்க. அதாவது தோட்டத்துல வேலை செய்யறது அதையும் கத்து கொடுத்தாங்க. அப்புறமா வேலைக்காரங்க எல்லாமும் செய்வாங்க. நாங்க இளவரசிகள் மாதிரி இருக்கிறது அதையும் அனுபவம் பண்ண வச்சாங்க. ஆனா பாபா எல்லாமே கத்து கொடுத்த பிறகும் கூட அந்த மாதிரி இருந்தாங்க. கம்ப்ளீட்டா விடுபட்டவங்களா, பிரியமானவங்களா. இப்ப நாங்க வெளியில நடக்க போகும்போது பாபா எங்களை பக்கா செய்யறதுக்காக உறுதியாக்குறதுக்காக பாருங்க நாங்க நடந்துகிட்டு இருக்கிறோம். முன்னாடி பாபா பின்னாடி நடந்துகிட்டு இருக்காங்க. பாபா இடையில என்ன செய்வாங்கன்னா வேக வேகமா நடந்து மாமா முன்னாடி வந்துருவாங்க. முன்னாடி போய் நிப்பாங்க ஒரு இடத்துல. நாங்க எல்லாரும் பின்தங்கி விடுவோம். பாபா எங்க நின்னுட்டு இருக்காங்க அங்க வந்து நாங்களும் நிப்போம். அப்ப பாபா அப்புறம் திருஷ்டி கொடுத்துட்டு கேப்பாங்க, குழந்தைங்க இப்ப நீங்க நடந்துட்டு இருக்கீங்க இல்லையா, நீங்க உங்க விஷயத்துல இருக்கீங்களா இல்ல ஆத்மா அபிமானியாகி நடக்கிறீங்களா. அப்ப பாருங்க தேக உணர்வுல வந்து விஷயங்கள்ல வந்து இருந்தாலுமே கூட உடனே பாபா எங்களுக்கு கவனத்தை ஏற்படுத்துவாங்க. பிறகு நாங்க புத்துணர்வு அடைஞ்சிருவோம். நடந்தாலுமே கூட ஆத்மாபிமானியாகி இருப்பதற்கான பயிற்சியை பாபா இந்த மாதிரி உறுதிப்படுத்தினாங்க. ஓம் சாந்தி.